السلام عليكم ورحمة الله وبركاته. فلسطين إسرائيل போரம் பதில் ஒரு மாதத்தை நெருங்கும் நிலையில நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த இதுநாள் வரையிலும் நூற்றுக்கும் அதிகமான விமான தாக்குதல்களை நடத்தி காசாவை இஸ்ரேல் பயங்கரவாதிகள் சீர்குலைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் காசாவிலிருந்து இயங்கும் போராளிகள் இறையருளால் நலமாக இருக்கிறார்கள் என்று அந்த அமைப்பின் செய்தி குறிப்பு ஒன்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் காசாவை சீர்குலைத்துவிட்ட போதிலும் அவர்கள் தேடும் போராளிகளை அவர்களால் பிடிக்க முடியவில்லை. அவர்கள் குறிப்பாக ஹமாஸ் அந்த படையின் கதாயிபுல் கசாம் படையினுடைய போராளிகள் ஒவ்வொருவரும் 100 பேருக்கு இணையாக செயலாற்றி கொண்டிருந்தாலும் அதிலும் முக்கியமாக மிக முக்கியமாக 2 தளபதிகளை 2 தலைவர்களை உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடித்துவிட வேண்டும் என்று இஸ்ரேல் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆம், இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாகவும் போராளிகளின் மூளையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இதோ நீங்கள் பார்க்கின்ற முஹம்மது வைஃப், அது மாதிரி யஹியஸ் சன்கூர் ஆகிய 2 பேரையும் கைது செய்துவிட வேண்டும் அல்லது கொலை செய்துவிட வேண்டும் என்று இஸ்ரேல் கங்கணம் கட்டிக்கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. இந்த துரோகிகளின், இந்த எதிரிகளின், இந்த கொடியவர்களின் கரங்களிலே அவர்கள் சிக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று நாம் பிரார்த்தித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முஹம்மது வைஃப் என்பவரும் யஹியஸ் சன்கூர் என்ற அந்த படை தளபதியும் இஸ்ரேலை கரிகலங்க வைத்து வருகின்றனர். இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வருகின்றனர். இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் மூளையாக, அந்த தாக்குதல்களை எல்லாம் திட்டமிடக்கூடியவர்களாக இந்த இருபெரும் தளபதிகள், இந்த இருபெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை செய்திகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கு வேதனைகள் ஏற்பட்டிருந்தாலும், அதிகமான வேதனைகள் ஏற்பட்டிருந்தாலும், குழந்தைகளை பெண்களை என்று பெருமளவில் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் எதிரிகளும் இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அந்த உஹத் போரில் சஹாபா பெருமக்கள் காயப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக வார்த்தை சொல்வார், இந்த அளவும் உங்களுக்கு வழிகள் ஏற்பட்டிருந்தாலும் பெயின்னகும்மூனகமாதகமும், உங்களுக்கு வழிகள் ஏற்பட்டிருக்கிறது மாதிரி, உங்களுக்கு ரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது மாதிரி எதிரிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வது போல, இந்த மக்கள் துயரத்தில் இருந்தாலும், இந்த மக்களுக்கு ரணங்கள், வழிகள், தொல்லைகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எதிரிகளுக்கும் அல்லாஹ் இந்த போரின் மூலமாக, இந்த போராளிகளின் மூலமாக மிகப்பெரிய அச்சத்தையும் பீதியையும் வேதனையையும் நிம்மதியின்மையையும் கொடுத்திருக்காங்கிற வாற்றுக்கருத்தே கிடையாது. எந்த அளவுக்குன்னாக்கா இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் நேற்று சொன்ன ஒரு பேட்டியில் சொல்றாரு, இஸ்ரேல் என்ன இல்லை பாதுகாப்பான தேசம் அல்ல, இஸ்ரேல் நல்ல இராணுவ வலிமைமிக்க தேசம் அல்ல, இஸ்ரேல் நிலையில நிம்மதியாக வாழ்வதற்குரிய தேசம் அல்ல என்று அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லும் அளவிற்கு அங்கே ரணங்களும் வலிகளும் நிறைந்திருக்கிறது என்பதையும் நாம் சொல்லியாக வேண்டும். அது மாதிரி இஸ்ரேலுடைய பிண வரைகளில் வந்து இது பிணங்கள் நிரம்பி வழிகின்றது, இராணுவ வீரர்களுடைய பிணங்கள் நிரம்பி வழிகின்றது. அங்கிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் அந்த ஏரியாவையே என் செய்வது கரிகலங்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று அந்த செய்திகள் வருகிறது. அது மாதிரி ஜெய்பூத்தி என்ற ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டினுடைய தலைவர் நேற்று சொல்கின்ற பொழுது இந்த இஸ்ரேல் மக்களுடைய கஷ்டம் என்பது இன்னைக்கு உள்ள நேற்று உண்டான கஷ்டம் அல்ல,
அது 70 ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற தொல்லை, 70 ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற போராட்டம், 70 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். இப்படி ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த மக்கள் அநியாயத்திற்கு பணிய மாட்டார்கள். அவர்கள் காலம் நீண்டாலும் அவர்கள் உரிய வெற்றியை பெற்றே தீருவார்கள் என்று இந்த ஜெய்பூத்தி இந்த நாட்டினுடைய தலைவர் தலைவரின் அறிக்கையில சொல்லி இருப்பதை பார்க்க முடிகிறது. அது மாதிரி காசாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பல நேரங்களில் அற்புதத்தை போன்று நமக்கு தோன்றுகிறது. கதாயிபுல் கசாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில கிட்டத்தட்ட 60 அதிகமான இஸ்ரேலின் டேங்கு, 61 அதிகமான இஸ்ரேலின் டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு டேங்குடைய விலை இழக்க 3.5 மில்லியன் டாலர் மதிப்பை கொண்ட 61 அதிகமான டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டேங்குகளை அழிப்பதில் நீங்க பார்த்தாச்சுன்னா பெரிய படம் வந்து அழிப்பதில்லை. ஆமா, அந்த கதாயிபுல் கசாமுடைய ஒரு வீரன் சென்று ஒரு டேங்கை அழித்து வந்து விடுகிறார். அப்படிதானே அவர்கள் கண்ணு வைக்கும் நேரத்துக்குள்ள நேரடியாக சென்றதுல அந்த டேங்கு அருகிலேயே சென்று அதற்கு வெடிவைத்து வந்து விடுகிறார். அல்லது சில தூரங்களிலிருந்து அந்த ஹார்மோன் ஏவுகணைகள், யாசின் 105 ஏவுகணைகள் போன்ற ஏவுகணை மூலமாக தகர்த்து விடுகிறார்கள். அப்ப இந்த போர்ல இதுவரையிலும் 61 டேங்குகள் மட்டும் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு போர் வீரன் 12 டேங்குகளை தவிர்த்து ஒராளாக இருந்து தன்னந்தனியாக இருந்து 12 டேங்குகளை தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் கதாயிபுல் கசாம் வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி நேற்று அல் ஜசீராவில் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில ஒரு இராணுவ தளபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒருவரிடம் அந்த அல் ஜசீராவுடைய நிருபர் ஒரு கேள்வியை கேட்கிறார். சில காட்சிகளை காட்டி காரணமாக தன்னந்தனியாக ஒரு போராளி போய் என்ன செய்தாரு, மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாரு, அவங்க டேங்குகள் அழிக்கிறாரு, கவச வாகனங்கள் அழிக்கிறாரு, படைகளுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துறாரு, தன்னந்தனியாக இருந்து துப்பாக்கி சூடு நடத்தி மிகப்பெரிய சேதங்களை அவங்களுக்கு ஏற்படுத்துறாரு ஒரு வீரர் சென்று. இது நடைமுறை சாத்தியமா என்று அல் ஜசீராவுடைய நிருபுரையாத்த ஒரு இராணுவ தளபதியிட்ட, ஓய்வு பெற்ற இராணுவ தளபதியிட்ட கேள்வி வைக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த விஷயத்தை சொல்றாரு, மிக கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது இந்த போராட்டங்கள்ல வந்து 2 விதமான போராட்டங்கள் இருக்கிறது. நாட்டுக்காக விடுதலைக்காக போராடுகின்ற போராட்டம் ஒன்று, அது மாதிரி காசுக்காக கூலிக்காக போராட்ட இராணுவத்தில் சேர்வதுங்கிறது ஒண்ணு. அப்போ காசுக்காக கூலிக்காக இராணுவத்தில் சேர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிற கூட்டம் இஸ்ரேலுடைய இராணுவம். ஆனால் இவர்கள் நாட்டினுடைய விடுதலைக்காக, நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடக்கூடியவர்கள். அப்போ இந்த கூலிக்காக போராடக்கூடியவனுக்கும் நாட்டின் விடுதலைக்காக போராடக்கூடியவனுக்கும் இடையே ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த விடுதலை போராட்ட வீரன் என்பவன் அந்த கூலிக்கு வாழ்க்கிறான் இல்லையா, அவன் ஒருவன்னாக்கா அவனுக்கு 100 பேருக்கு இடையாக என்ன செய்வான் இருப்பான் ஒண்ணு. அது மாதிரி அந்த வாழ்வுக்காக வேண்டி போராடக்கூடியவர்களுக்கும் சாவுக்காக வேண்டி, சாவுல வீரமரணம் ஷஹீதுக்காக வேண்டி போராடக்கூடியவர்களுக்குடைய வித்தியாசம் இருக்கும். இஸ்ரேல் என்பது, இஸ்ரேலிய இராணுவம் என்பது வாழ்வுக்காக, வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். இந்த மக்கள் வெற்றி அல்லது வீர மரணம் என்ற இலக்கை அடிப்படையாக கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். அப்ப இந்த 2 கூட்டத்திற்குடைய மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இவர் வாழ்வை பற்றி யோசிப்பதில்லை. அடைந்தால் வெற்றி அல்லது வீர மரணம் என்ற வெறியோடும் குறியோடும் இவர்கள் செயலாற்றுகின்ற பொழுது இவர்களில் ஒவ்வொரு வீரரும் எதிரிப்படையில் உள்ள 100 வீரருக்கு இணையாக செயலாற்றுவார்கள். அதுதான் பலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்களுக்கெல்லாம் இதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது என்று அந்த இராணுவ தளபதி சொல்ல, அந்த அல் ஜசீராவுடைய விவாத நிகழ்ச்சியில சொன்ன அந்த செய்தி மிக முக்கியமானதாகவும் நம்ம அது உண்மையானதாகவும் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது இந்த மாதிரி இன்னும் சில செய்திகள் இருக்கிறது, அவைகளை அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வாசல் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.